நான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றேன் டாக்டர் எனக்கு உடலுறவுல இருக்கிறப்போ ரொம்ப பெயினா இருக்கு இது எதுனால இந்த மாதிரி பெயின் வந்தா பிரெக்னன்சி டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல் நான் டாக்டர் பிரியா பேசுறேன் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க டாக்டர் உடலுறவுல இருக்கிறப்போ ஆணுறுப்பு வந்து பெண்ணுறுப்புக்குள்ள போக மாட்டேங்குது இதனால எனக்கு வலி ஏற்படுது இதனால பிரெக்னன்சி டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னொரு வியூவர் எனக்கு அப்போ ரொம்ப பெயினா இருக்கு இதனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன் இதனால பிரெக்னன்சி டிலே ஆகுமா இந்த மாதிரி வழி இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிரெக்னன்சிக்காக பெண்கள் உடலுறவுல இருக்கிறப்போ இந்த மாதிரி பெயின் வர்றது வந்து ரொம்பவே காமன் அவுட் ஆஃப் நாலு பெண்கள்ல மூணு பெண்களுக்கு இந்த பெயின் வந்து காணப்படுது சோ உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் நாளடைவுல ஒரு சில விஷயங்கள் பண்ணா போதும் இது கண்டிப்பா சரியாயிரும் பெண்களுக்கு உடலுறவு இருக்கிறப்போ பெயின் வர்றதுக்கான முக்கியமான காரணத்தை ஃபஸ்ட் பார்க்கலாம் ஆணும் பெண்ணும் இன்டர்கோஸ்ல இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆணுக்கு வந்து அந்த உடலுறவுக்கான ஒரு உணர்வு வருதோ அப்ப வந்து அவங்களுக்கு ஆணுறுப்பு வந்து பெருசாகும் அதே மாதிரி பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடலுறவு உணர்வு ஏற்படுறப்போ அவங்களுக்கு லூப்ரிகண்ட் மாதிரி அவங்களுக்கு அவங்களோட விஜய் வந்து தண்ணி மாதிரி ஏற்படணும் இதுதான் வந்து நேச்சர் இந்த மாதிரி லூப்ரிகண்ட் மாதிரி தண்ணி மாதிரி அந்த ஒயிட் டிஸ்டாஜ் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து உடலுறவு அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளோ பெயின்ஃபுல் இருக்காது எப்போ உங்களுக்கு அந்த ஒய்டிஸ்டஜ் மாதிரியான லூப்ரிகன் வந்து ஏற்படலையோ எப்ப வெஜேனா வந்து ரொம்ப ட்ரையா இருக்கோ அந்த சமயத்துல உடலுறவுல இருக்கிறப்பதான் உங்களுக்கு பெயின் ஏற்படுது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது இட்ஸ் வெரி வெரி நேச்சுரல் உங்கள் உடம்பு வந்து அந்த ஹார்மோன்ஸ்க்கு ஏற்றபடி வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த லூப்ரிகன்ட் வந்து உண்டு போகணும் எப்படி உங்கள் உடம்புல வந்து அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் மாதிரியான லூப்ரிகன்ட் வரும்னா எப்போ நீங்களும் உங்கள் கணவரும் வந்துட்டு ரொம்ப அன்பா உடலால் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் மாதிரி ஏற்படும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சில பெண்களே டாக்டர் எனக்கு அப்போ ரொம்ப பெயினாக இருக்குது அப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா எனக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சா எனக்கு மெனோபாஸ் வரப்போகுதா இப்படி எல்லாம் கூட கேட்கறதுண்டு ஒரு அப்போ பெயின் ஏற்படுறது வந்து ரொம்ப காமனான விஷயம் இது வந்து எதுனால ட்ரையாக இருக்கிறதுலாம் இந்த ட்ரைனஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட கொஞ்சம் ஃபோர் பிளேயில் அதாவது நல்ல க்ளோஸாக நீங்கள் முன்னாடியே இன்டர்கோஸ் முன்னாடியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களுமே அந்த ஒரு இன்டர்கோஸுக்கு முன்னாடி உடனே அந்த ஃபோர் பிளே பண்ணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே வந்து ஒரு ஆணுக்கு வந்து அவங்களோட அந்த செக்ஷுவல் ஃபீலிங் வந்து சீக்கிரம் ஏற்பட்டுரும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து அது ரொம்பவே டிலே ஆகும் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவுமே சரி உடலுறவுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் கிடையாது அதுக்கு முக்கியமா பெண்களுக்கு வந்து அளவும் மனதளவும் அவங்க கனெக்ட் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த வைட் டாஜ் மாதிரி லூப்ரிகன் வந்து ஏற்படும் அந்த சமயத்துல நீங்க இன்டோகோஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்காது முக்கியமா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் ஒன்னும் எதுனாலனா நேச்சுரலாகவே அவங்களோட வெஜினல் சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு புதுசா கல்யாணான பயம் அந்த புது பிளேஸ் புது பேர்சன் இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் நான் சொன்ன அந்த லூப்ரிகன் வந்து சீக்கிரம் செக்ரேட் ஆகாது அதனாலதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது பெயின்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒன் டைம் வந்து ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு பெயின் வந்ததும் அடுத்தடுத்து ஐயோ உடலுறவுல இருந்தாலே நம்மளுக்கு பெயின் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாவே அவங்க வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் இன்டர்கோஸ் இருந்தாலே நம்மளுக்கு பெயின் வரும் எப்படி நம்ம அவாய்ட் பண்றது இது எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இன்னும் வந்து அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு விஜயனா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும் இன்டர்கோஸ் இருக்கிறப்ப ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால பெயின் ஆகும் சோ மோஸ்ட்லி கல்யாணம் ஆன புதுசுல அதுவும் த்ரீ மந்த்ஸில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இண்டோகோஸ் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் இது டாக்டர் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை கூட இருக்கு ஆனா ஏன் எனக்கு வந்து இப்ப பெயின்ஃபுல்லா இருக்கு எனக்கு இவ்வளோ நாள் பெயின் இல்லனா திடீர்னு இப்போ எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு இது எதுனால உங்களுக்கு முன்னாடி எல்லாம் இண்டோகோஸ் இருக்கிறப்ப பெயின் இல்லாம திடீர்னு உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதிர் உங்ககிட்டயும் இருந்திருக்கலாம் இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் இருந்திருக்கலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஆண் கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் காமனா பாக்கப்படுது உங்களுக்கு உடலுறவு முடிவில் உங்களுக்கு வந்து தயிர் தயிரா திரி மாறி வயிற் டிஸ்டார்ஜ் ஏற்படலாம் அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டிஸ்டார்ஜோட சேர்ந்து அரிப்பும் ஏற்படலாம் இல்லாட்டினா ஒரு சில பேருக்கு இன்டகோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா பிளீடிங் ஏற்படும் இல்லாட்டினா ஒரு சில பேருக்கு இன்டர்கோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடி வயிறு வலி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி சில செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால கூட உங்களுக்கு பெயின் ஏற்படலாம் அப்போ வந்து உங்களுக்கு கிரே கலர்ல ஒயிட் டிஸ்டார்ஜ் ஏற்படலாம் இல்ல லைட்டா எல்லோ கலர்ல ஏற்படலாம் இல்ல கிரீன் கலர்ல கூட ஒயிட் டிஸ்டார்ஜ் ஏற்படலாம் இல்ல டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ஒயிட் இல்ல இச்சிங்கோ எதுவுமே எனக்கு இல்ல ஆனாலும் எனக்கு இன்டெகோஸ் அப்போ பெயினா இருக்கு இது எதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் உங்களுக்கு இன்டகோஸ்க்கு இன்ட்ரஸ்ட் இல்லாட்டினாலுமே உங்களுக்கு கண்டிப்பா பெயின்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இன்ட்ரஸ்ட் இல்லாதப்போ உங்களுக்கு அந்த லூப்ரிகண்டான ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து சிக்ரெட் ஆகாது அப்ப வந்து ட்ரையா இருக்கும் அதனாலையும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும் இன் கேஸ் உங்களுக்கு ஏஜ் வந்து ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்கீங்க அப்ப உங்களுக்கு இன்டகோஸ் அப்போ பெயின் இருக்குன்னா இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட உங்களுக்கு வந்து பெயின் வந்து ஏற்படலாம் பட் எல்லா ஏஜ் குரூப் பெண்களுக்குமே மோஸ்ட் காமன் ரீசன் இந்த இன்டகோஸ் அப்போ பெயினா இருக்கிறதுக்கு அவங்க உடலுருவா தயாராக இருக்க மாட்டாங்க அதாவது அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டயர்டாக இருக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் இந்த காரணத்தினால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்டார்ஜ்னா லூப்ரிகன் வந்து செக்ரேட் ஆகாத அதனாலயே அவங்க வந்து ட்ரை ஆகி அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் பெயினை அவாய்ட் பண்றதுக்காக பிளீஸ் நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் இது மாதிரி எல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க இது கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை உண்டு போகணும் அந்த சமயத்துல உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த மாதிரி கோகோனட் ஆயில் லோஷன் அப்ளை பண்ணி அது மூலமா நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றப்போ அது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகுறோம்ங்கறத ரொம்பவே டவுட் ஏன்னா ஸ்பாம் வந்து ஒரு நல்ல ஒரு என்வெரான்மெண்ட்ல வந்து ஸ்விம் பண்ணி போகணும் இந்த மாதிரி லோஷன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணி போறப்போ பாத்தீங்கன்னா அந்தம் ஹோமோட என்விரான்மெண்ட் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ உங்களுக்கு இன்டர் கோர்ஸ் அப்போ பெயின் இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நீங்க வந்து பொசிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் சிலருக்கு வந்து பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கிறப்ப உங்களுக்கு பெயின் ஏற்படும் ஸோ நீங்க பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நியூலி மேரிட் கப்பலா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர் வந்து உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணும் அதாவது நீங்க புதுசா கல்யாணம் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பெயின் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதுவுமே நீங்க உங்களை மனசு ரீதியா ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும் அதாவது நம்ம உணர்வு ரீதியா நம்ம ஹஸ்பண்ட் கூட கனெக்ட் ஆக போறோம் நம்மளுக்கு இது பெயின்ஃபுல் இருக்காது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லாம நீங்க கோர்ஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த வைட் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டு உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கும் முக்கியமா கணவனும் மனைவியும் உடலுறவுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பிசிக்கலா அன்பா பழகி இருக்கணும் அதாவது ஃபிளோர் பிளே வந்து நிறைய பண்ணிருக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்டகோஸ் இருக்கிறப்போ பெயின் வந்து நல்லாவே கம்மியாகும் ஆகும் வந்து நல்லா சீக்கிரட் ஆகும் இதனால உங்களுக்கு கண்டிப்பா பெயின் இருக்காது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு பெயின் இருக்குன்னா கேர்டு மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கு இச்சிங் இருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட உங்களுக்கு பெயின் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அது வந்து சிம்பிளான ஒரு க்ரீம்ல இருந்து அதே மாதிரி டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாலே உங்களுக்கு வந்து சரியாயிரும் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இன்டகோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெயின் இருக்குன்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம் வந்து சுடுதண்ணி ஊற்றி கழுவுறது இல்லை வந்து அவங்க டாய்லெட் போனதுக்கு அப்புறமா தண்ணி உள்ள வச்சு கிளீன் பண்றது இந்த மாதிரி பண்ணுவாங்க தயவுசெய்து இந்த மாதிரி டவுச்சிங் இந்த மாதிரி மெத்தட் வந்து பண்ணாதீங்க இது பண்ணுறப்போ உங்க வெஜினாக்கு வந்து இன்னும் அந்த பிஹெச் பேலன்ஸை வந்து மாத்த ஆரம்பிக்கும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் ஸோ பெயின் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உடலுறவுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் கூட நிறைய ஃபோர் பேர்ல இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேஸ் பேசணும் ரெண்டு பேரும் இதை பத்தி அப்ப பேசுறப்ப உங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் வரும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நீங்க கனெக்ட் ஆவீங்க அப்ப உங்களுக்கு வந்து இது பெயின்ஃபுல் இருக்கும் இல்ல டாக்டர் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து காண்டம் யூஸ் பண்ணி இன்டர்கோஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா ஓலேஷன் டைத்துல வந்து நீங்க காண்டம் இல்லாம இன்டர்கோஸ்ல இருக்கலாம் ஏன்னா காண்டம்ல வந்து அதுல ஏற்கனவே லூப்ரிகன்ஸ் இருக்கும் சோ உங்களுக்கு அது வந்து பெயின்ஃபுல் இல்லாம இன்டர்கோஸ் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பெண்ணுறுப்புக்குள்ள பவுடர் போடுறது மஞ்சள் உள்ள வச்சு தடவி வைக்கிறது இந்த மாதிரி வலி இல்லாம இருக்கணும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அரிப்பு இல்லாம இருக்கணும் பண்றது செய்து பண்ணாதீங்க அது இன்னும் உங்களோட இன்ஃபெக்ஷனை தான் படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்ப உங்களுக்கு பெயின் இருக்கு இந்த மாதிரினா நிறைய ஹார்மோனல் கிரீம்ஸ் இருக்கு லைக் ஈஸ்டர்ஜன் கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெயின் இருக்காது அதே மாதிரி அந்த ட்ரைனஸும் கம்மியாகும் ஏஜ்னால வரக்கூடிய அந்த இச்சிங்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் ஒரு விஷயம் முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு எப்போ பெயின் வருதோ அப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சொல்லணும் நீங்க உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நீங்க அடுத்த நாள் இதை பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் இந்த மாதிரி எனக்கு பெயினா இருக்கு அவாய்ட் பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி நீங்க பேசினாலே உங்க கூட அங்க ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும் அப்போ வந்து உங்க ஹஸ்பண்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி நம்ம வந்து இந்த பெயின் இல்லாம பண்றது இதுக்கு வந்து கேப் கொடுக்கலாமா என்ன அப்படின்னு நீங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கான்வெர்சேஷன் இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அடுத்தடுத்த இன்டு கோஸ்லி இது பெயின்フル இல்லாம இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.